Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடிய ஒரு சிம்பிள் டாபிக் என்ன அப்படினா methods to reduce friction. Frictionஐ ரிடூஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் methods? First of all, இந்த frictional force நமக்கு தேவையா அப்படிங்க கேட்டா தேவையும் சொல்லலாம், தேவை இல்லைன்னு சொல்லலாம். ஓகே? அப்படினா frictional force பொறுத்த வரைக்கும் positive and negative effects. தேவைப்படும் சில இடங்கள்ல தேவைப்படாது. எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படிን பாத்தீங்கன்னா If you want to walk on the surface, ஒரு surfaceல வந்து நம்ம walk பண்ணனும் அப்படினா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன வேணும்? Frictional force வேணும். அந்த frictional force இல்ல அப்படினா நம்மளால நடக்க முடியாது. இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு surface. சோ இதுல வந்து பாத்தீனா ஒரு person walk பண்றாருன்னு வெச்சுப்போமே. இந்த directionல வந்து walk பண்றார். ஓகேவா? ஒரு force provide பண்ணி walk பண்றார். ஓகே. இப்ப சப்போஸ் இந்த சர்ஃபேஸ்ல வந்து நீங்க ஆயில கொட்டிட்டீங்க அப்படினா கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு grip கிடைக்காது. ஆயில்ல வந்து கால் வச்சோம்னா என்ன ஆகும்? வழுக்கி கீழ விழுந்துரும். ஏன்னா அங்க ஃபிரிக்ஷனே இருக்காது. ஸ்மூத்தி. ஓகே. அப்ப இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஓரளவு ரஃபா இருக்கணும். உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள வந்து நம்ம டைல்ஸ் ரொம்ப பாலிஷ்டா யூஸ் பண்ணிருப்போம். கொஞ்சோண்டு அலர்ட்டா இல்லாம இருந்தா கூட வழுக்கி கீழ விழுந்துருவோம். ஆனா அந்த சர்ஃபேஸ் ஓரளவு ரஃபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமா என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா வந்து வாக் பண்ணலாம். அப்ப அந்த சர்ஃபேஸ் ஓரளவு ரஃபா இருந்துச்சு அப்படின்னா ஃபிரிக்ஷன் இருக்கும். அப்ப எந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல ஈஸியா வாக் பண்ணலாம். எப்படின்னா இப்ப இந்த காலை தூக்கி வச்சிருப்பீங்க, வைக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த மாதிரி ஃபிரிக்ஷன் உருவாகும். அப்ப அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? நம்ம காலோட மூவ்மெண்ட அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்ணும் போது நம்ம கால் உடனே ரெஸ்ட்க்கு வந்துடும். இது ரெஸ்ட்க்கு வந்துடும். இப்ப இந்த காலை தூக்கி இங்க வைப்பீங்க, வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஃபிரிக்ஷன் உருவாகும். அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த லெக் வந்து ஸ்டேபிள் பண்ணும். அடுத்து இந்த லெக் தூக்கி வைப்பீங்க, அப்ப ஈஸியா மூவ் பண்ணலாம். ஓகே. அப்ப வாக் பண்றதுக்கு அதே மாதிரி ரோடு வந்து இப்ப வந்து ரொம்ப ஸ்மூத்தி ஆயில் கொட்டி கிடக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்? வழுவி போறதுதான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்ப அந்த ரோட் சர்ஃபேஸுக்கும் அந்த டயருக்கும் இடையில வந்து ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல எல்லாம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாக் பண்ணனாலும் கார் பைக் ரைட் பண்ணனாலும் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பா வேணும். இப்போ எங்க எல்லாம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பெரிய பெரிய மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் அல்லது மெஷின்ல இருக்கிற டிஃபரெண்ட் பார்ட்ஸ் வந்து மூவ் ஆகும் அல்லது ஒன்னா ஒன்னு டிபெண்ட் பண்ணி என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஃபிரிக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹீட் எனர்ஜியால கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? தேஞ்சு போறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல ஒரு ஆயில வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா லூப்ரிகேண்ட் ஆயில். நம்ம சாதாரண கிரீஸ் ஆயில்னு சொல்லுவோம், அதே மாதிரி லூப்ரிகேண்ட் ஆயில்ஸ். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் லூப்ரிகேண்ட் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரெடியூஸ் ஃபிரிக்ஷன். எந்த டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன்? கைனெடிக் ஃபிரிக்ஷன். யா சார், கைனெடிக் ஃபிரிக்ஷன் சொல்றீங்க, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொல்லல. அப்படின்னா ஸ்டாட்டிக்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளா இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். மூவ் ஆக ஆரம்பிச்சுனாலே அந்த சர்ஃபேஸ் அந்த ஆப்ஜெக்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு பேரு கைனெடிக் ஃபிரிக்ஷன். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது வந்து ஒரு மோட்டார் சிஸ்டம், அதுல டிஃபரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு பார்ட்டோட டீத் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. இன்னொன்னு இந்த பக்கம் பார்த்திருக்கோம். சோ அது இந்த மாதிரி டச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடம் சோ ஒண்ணே இது இப்படி மூவ் பண்ணோம், இது இப்படி மூவ் பண்ற டைம். மூவ் பண்ணும் போது இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் ஆகும், இங்க ஃபிரிக்ஷன் ஆகும். கண்டிப்பா அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்னாலேயே அந்த மெஷின் வந்து டேமேஜ் ஆகும். ஆனா மூவ் ஆகும் போது என்ன ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்? கைனெடிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த கைனெடிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால கண்டிப்பா ஹீட் இருக்கும். சோ அதனால இது டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள வந்து ஒரு லூப்ரிகேண்ட் ஆயில யூஸ் பண்ணுவாங்க. சி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சோ இது இந்த பார்ட். சோ இது இன்னொரு பார்ட் இருக்கா? சோ இது இந்த மாதிரிதான் இருக்கும், டச் ஆகாது. ஆனா இந்த இடத்துல அந்த லூப்ரிகேண்ட் ஆயில வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த லூப்ரிகேண்ட் ஆயில். Lubricant oil. சரியா?
சோ இது வந்து ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சி த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பால் பியரிங்ஸ் ஆர் யூஸ்ட் டு ரெடியூஸ் கைனெடிக் ஃபிரிக்ஷன். ஓகே எப்படின்னா சி இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்கும்னு வச்சுப்போமே. ஓகே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஓகே. சோ இந்த இடத்துல பாருங்க இந்த டியூப் இந்த பிகர் டியூப் ரெண்டுமே அட்டாச் பண்ற இடத்துல அல்லது இந்த டியூப் இந்த டியூபுக்குள்ள இருக்கு அது என்ன ஆகும் ரோல் ஆகும். ரோல் ஆகும்போது என்ன ஆகும்னா எட்ஜஸ்ல பட்டு என்ன ஆகும் ஃபிரிக்ஷன் ஆகும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் இந்த பால் பியரிங்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு டைப் ஆஃப் மோஷன் உருவாக்கு பேர் வந்து ரோலிங் மோஷன். ரோலிங் மோஷனுக்கு இந்த மாதிரி பால்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா மேக்சிமம் போர்ஷன் வந்து இன்னொரு சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இல்ல, வீல்ஸோட ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும்தான் கான்டாக்ட்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் வெரி 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 லெஸ்ஸா இருக்கும். இங்க நடக்கிறது ரோலிங் மோஷன் அந்த ஃபிரிக்ஷனுக்கு பேர் ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லி போன டாபிக்ல நம்ம பார்த்துருந்தோம். அப்ப இந்த இடத்துல இந்த வீல்ஸ் அல்லது இந்த பால் பால் பியரிங்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா இது ரொட்டேட் ஆகும் போதே கண்டிப்பா இந்த இடத்துல கைனெடிக் ஃபிரிக்ஷனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி தேஞ்சு போகும், டேமேஜ் ஆகும். ஆனா எப்ப வந்து இந்த பால் பியரிங்ஸ் யூஸ் பண்றீங்களோ அப்ப அந்த இடத்துல வந்து என்ன டைப் ஆஃப் மோஷன் வரும் ரோலிங் மோஷன். ரோலிங் மோஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கைனெடிக் ஃபிரிக்ஷன் இருக்காது, ரோலிங் ஃபிரிக்ஷன் தான் இருக்கும். ஆனா சொல்லியிருப்போம் ரோலிங் ஃபிரிக்ஷன் இஸ் வெரி லெஸ் compared to the kinetic friction. So இது வந்து ball bearings அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எனிவே சோ இது ஒண்ணு இப்படி மெயினா ரெண்டு மெத்தட். ஆனா வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனும் கலீலியோவும் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருந்தாங்க, அதாவது அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 20th century வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதுவும் ஆட்டம் பத்தி நிறைய டீடைல் தெரிஞ்சு. அப்ப ஆட்டம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஆட்டமுக்குள்ள இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான் புரோட்டான் அன்சார்ஜ் பார்ட்டிகல் நியூட்ரான் சோ இதை பத்தி நிறைய டீடைல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு உண்மை வழி ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட இன்ட்ராக்ஷனால உருவான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஒரு டைப். சோ அப்படின்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது என்னது எதோட நேச்சர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நேச்சர். எப்படின்னா இப்ப சிம்பிள் பாருங்களேன், இப்ப இந்த சர்பேஸ் ஒண்ணு இருக்கு, இதுல ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்றீங்க. அப்ப என்ன அது பாருங்க இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல உருவாகுதுன்னு சொல்லியிருப்போம். ஆக்சுவலி என்ன நடக்குது இந்த ஆப்ஜெக்டோட பாட்டம்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதே மாதிரி இந்த சர்பேஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸ்குள்ள என்ன இருக்கு எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இருக்கா? அப்படின்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட ஃபிரிக்ஷன் ஆகுது மூவ் ஆகும் போது இந்த ரெண்டு கடையில. அப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஆட்டம்ஸுக்கும் சர்பேஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸுக்கு இடையில இன்டராக்ஷன் ஃபிரிக்ஷன் ஆகுது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலா அதுக்குள்ள இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் ஃபிரிக்ஷன் ஆகுது தானே அர்த்தம். அப்படி அந்த ஃபிரிக்ஷனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த நேச்சரை கொண்டுட்டு இருக்கோம் எது அப்படின்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த இடத்துல உருவாக்கூடிய அந்த ஃபோர்ஸ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன நேச்சரை கொண்டிருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நேச்சர். சோ அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ் மூலமா தான் கிரியேட் ஆகுது, இது நேச்சர் இயற்கையில் உள்ளது கிடையாது, ஆர்டிபிஷியலா கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தான் அந்த உண்மையை வந்து தெரிய வந்துச்சு. ரைட்? லூப்ரிகன்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம், இன்னொன்னு பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணியும் அந்த ஃபிரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம். சோ நல்லா தெளிவா பாருங்க, மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.